இந்த பயணம் என்பது பாராட்டுகளால் நிறைவு பெறுகிறோம். நான் வந்து எவ்வளவு கஷ்டப்படணுமா என்ற கேள்வி எல்லா பெண்ணுக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். பாரத திருமகள் இருக்காங்க, இசை கச்சேரிகளுக்காக எவ்வளவு பயணங்கள். பெண்களுக்கு பயணம் என்பது ஆண்களின் பயணத்தை விட இரண்டு மடங்கு கஷ்டமானது. ஏன்னா ஆண்களுக்கு பயணம் செய்யணும்னாக்க டிக்கெட் வாங்கினா அதை புக் பண்ணா போதும், அந்த ரங்கத்தில் ஏற்பாடுகளை பார்த்தா போதும். ஆனால் பெண் தான் பயணம் செய்கிற நாட்களில் வீட்டில் சமையல் செய்ய போவது யாரு, குழந்தை பார்த்துக்க போவது யாரு, ஒருவேளை தான் பயணத்தில் இருக்கிற போது குழந்தைகளுடைய ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங் வந்துட்டா யார் போய் அதை அட்டன் பண்றது, இவ்வளவு விஷயத்தையும் தெரிவு செய்துவிட்டு தான் ஒரு பெண்ணால் பயணம் செய்ய முடியும். ஆமைகள் ஓட்டை சுமந்து கொண்டு எங்கேயும் போவது போல பெண்கள் வீட்டை சுமந்து கொண்டுதான் பயணம் செய்ய முடியும். இப்பதான் ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க நீங்க, இன்னும் கூட கொஞ்சம் போகலாம். அது பயணம் செய்வதாக இருக்கட்டும், ஒரு வேலையை செய்து முடிக்கிற போது நான் நினைத்த அந்த ரெகக்னிஷன் கிடைக்கலன்னாக்க, ரெகக்னிஷன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம அலுவலகங்கள் நீங்க பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? பொதுவா யாரு ப்ரமோஷன் கிடைச்சாலும் நமக்கு பிடிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். நமக்கு கிடைச்சா மாத்திரம்தான் நமக்கு பிடிக்குது. ஒரு ஆணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அதை பற்றி பேசுகிறவர்கள் தாத்தா பிடிச்ச வாங்கிட்டாயா என்றுதான் சொல்லுவார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அதை பற்றி பேசுகிறவர்கள் என்ன பேசுவாங்க? தாத்தா பிடிச்ச வாங்கிடுச்சே அந்த பொண்ணு நான் சொல்லுவாங்க, ஒரு நாடும் இல்லை, அந்தெல்லாம் எப்படி வாங்கிட்டு நமக்கு தெரியாது என்றுதான் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவர்களை பார்த்து பதில் சொல்லவே முடியாது, ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும், அப்படி தாண்டா நீ என்ன வேணா பேசுற, நான் போய்கிட்டே இருக்கேன்டா, இது ஒன்றுதான். அரசு அலுவலகங்களிலே இருக்கிற பல கழிப்பறைகளுக்கு ஒருவேளை நீங்கள் போய் பார்த்தால் எந்தெந்த பெண்ணினுடைய பெயரோ எழுதப்பட்டிருக்கும். அந்த பெண் அங்க வந்து பார்க்க கூட வாய்ப்பு இருக்காது அவருக்கு, ஆனால் எந்தெந்த பெண்ணினுடைய பெயரோ எழுதப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட அவச்சொல்கள் வீசப்பட்டாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு மேலே செல்வதற்கான ஒரு தைரியம்தான் இங்கே விருது வாங்குகிற இந்த பெண்கள் மாத்திரமல்ல, இங்கே விருது வாங்காத எத்தனையோ பெண்களுக்குமான மிகப்பெரிய தகுதி என்பது அதுதான். இன்றைக்கு விருது வாங்குகிற இவர்கள் எத்தனையோ பேருக்கு உதாரணமாக இருக்க போகிறார்கள். விருது வாங்குவது என்பது அல்ல, இவங்க கொடுக்கிற அந்த பட்டயம் என்பது அல்ல, இவ்வளவு கஷ்டத்துக்கும் ஏதோ ஒரு ரெகக்னிஷன் இருக்குன்னு அவங்க மனசுல நீங்கள் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நம்பிக்கை நாளைக்கு பல பேர் வரவில்லை. நான் இப்படி சொல்லுகிறேன், நாம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற போது எங்க ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும், நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன், எங்க பள்ளியில எல்லாம் அது உண்டு, ஒரு பிரமிட்னு ஒரு கேம் வைப்பாங்க, கீழே ஒரு ஐந்து பெண்கள் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு வட்டமா நிற்கணும், ஐந்து பேருடைய தோளின் மீது ஏறி நாலு பேர் இருப்பார்கள், நாலு பேரோட தோள் மேல மூணு பேரு, அப்புறம் ரெண்டு பேரும் கடைசியில மேல ஒரு பெண் ஏறி அந்த பள்ளியினுடைய கொடியை எடுத்துட்டு காமிப்பாங்க. நம்ம கீழே இருந்து பார்வையாளர்களா இருக்கிறவங்க மேல நிக்கிற பொண்ணை பார்த்துதான் ஆச்சரியப்படுவோம், எங்க உசரத்துல நிக்கிறாப்பாரு என்று கை தட்டுவது எல்லாம் மேலே நிற்கிற பெண்ணுக்காக. எங்களுடைய கேம்ஸ் டீச்சர் சாரா டீச்சர், அவங்களை மறக்க மாட்டேன், அவங்க சொல்லுவாங்க இது பாரு பிள்ளைங்களா, மேல இருக்கிறவனுக்குதான் கைத்தட்டல் கிடைக்கும், ஆனா கீழே இருக்கிறவ எனக்கு கைத்தட்டல் கிடைக்குதான் சுத்தி சுத்தி பார்த்து நகத்தினா அவ விழுந்துருவா, நீ உறுதியா நிக்கிறதுலதான் மேல இருக்கிறவ அங்க நிக்க முடியும் என்று சொல்லுவாங்க. உண்மையில் சாதனை மகளிர் என்று நாம் யாரை சொல்கிறோமோ அவர்கள் கீழே நிற்கிற அந்த ஐந்து பெண்களை போல அவர்களுடைய தோளிலே ஏறிதான் மற்றவர்கள் மேலே போயிருக்கிறார்கள். நமக்கு முன்னே போன பயணிகளினால் தான் நமக்கு இது சாத்தியமாகி இருக்கிறது. இன்றைக்கு நாம எல்லாரும் நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தா என்ன சொல்றோம், நீ என்ன வேணா படிடா, எங்க வேணா போய் படி, அம்மா படிக்க வைக்கிறேன், அம்மாக்கள் சொல்லுவதை விட அப்பாக்கள் அதிகம் சொல்லுகிறார்கள், அப்பா படிக்க வைக்கிறேன்டா, எங்க வேணா போடா, நான் படிக்க வைக்கிறேன் என்று அப்பாக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய வீடுகளில் 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை நீங்க கேட்டிருக்க முடியுமா? வீட்டில் இருக்கிற பெண்ணை பார்த்து நீ எங்க வேணா போய் படி, என்ஜினியரிங் படிக்கணுமா, மெடிசன் படிக்கணுமா, ஆர்கிடெக்சர்
வாழ்க்கையில 60 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வீட்டுல கேட்டிருப்பீங்களா நீங்க? இல்ல. அப்ப ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முதல் பயணி இருந்திருக்கிறார். யாரோ ஒரு பெண் வெளியில போய் படிச்சிருக்கா. அந்த பெண் படித்ததனால் அதற்கு பின்னால் அந்த வீட்டிலே இருக்கிற அத்தனை பெண்களும் படிப்பது சாத்தியமாயிருக்கு. உண்மையில் சாதனையாளர்கள் யார் என்றால் நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் அப்படி படித்த முதல் பெண் யார்? உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க பாட்டியா இருக்கலாம், யார் அந்த முதல் பெண்? எங்க வீட்டுல எங்க அம்மா தான் முதல்ல படிச்சாங்க. அதற்கு முன்னால பெண்களை படிக்க வைக்கிற வழக்கம் கிடையாது. அப்ப பியூசின்னு உண்டு, பிளஸ் டூ கிடையாது. எங்க அம்மா பியூசி முடிச்ச உடனே எங்க தாத்தா படிப்பை நிறுத்தி விட்டார். அதே காரணம் தான், இதுக்கும் வேற படிச்சா மாப்பிள கிடைக்காது என்று. எங்க அம்மாவினுடைய படிப்பு நிறுத்தப்பட்ட போது குயின் மேரிஸ் காலேஜ்ல, அங்கதான் எங்க அம்மா படிச்சாங்க, குயின் மேரிஸ் காலேஜ்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு ஆசிரியை எங்கள் தாத்தாவை சந்தித்து, வீட்டுக்கு வந்து தாத்தாவை சந்தித்திருக்கிறார். எங்க தாத்தாவுக்கு முன்னாடி நின்று பெண்கள் அதுவரை பேசியதே இல்லை. அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த டீச்சர் எதிரில் நின்று எங்க அம்மா பேர் கல்பகம், கல்பகத்தை ஏன் படிப்பை நிறுத்திச்சீங்க, சி சச் எ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அவங்களை படிக்க வைங்க என்று அந்த ஆசிரியை வந்து கெஞ்சி இருக்கிறார். ஒரு பெண் வந்து கேட்கிற போது மறுக்க முடியவில்லை என்பதனால் என்னுடைய தாத்தா என்னுடைய அம்மாவை தொடர்ந்து படிக்க அனுமதித்தார். என்னுடைய அம்மா படிச்சு அன்றைக்கு அது எம்எஸ்சி பிசிக்ஸ் என்பது மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது தமிழ்நாடு மாத்திரமல்ல தமிழ்நாடும் ஆந்திராவும் சேர்ந்த அந்த மாகாணத்தில் தங்க பதக்கம் வாங்கி கோல்ட் மெடலிஸ்டாக என்னுடைய அம்மா எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்து முடித்தார். அதற்கு பிறகு இந்த குடும்பத்தில் பெண்களை படிக்க வைப்பது என்பது பிரச்சனை கிடையாது. முதல் பயணிக்குத்தான் பாதை கிடையாது. பாதை இல்லாத இடத்தில் நடக்கிற போது கல் குத்தும், முள் குத்தும், ரத்தம் வடிய வடிய முதல் பயணி நடக்க பின்னால் பாதை உருவாகும். உருவான பாதையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விருது வாங்குகிற இந்த மகளிர் எல்லாம் ஒரு விதத்தில் பாதை இல்லாத இடத்தில் நடக்கிற முதல் பயணி. அவர்கள் நடக்க நடக்க பாதைகள் உருவாகும், பின்னால் நடப்பது மற்ற பெண்களுக்கு எளிதாக இருக்கும். அப்படி முதல் பயணியாக கால்களில் ரத்தம் வர நடக்கிற சில பெண்களை நிறுத்தி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து இப்படி செய் என்று சொல்லி விருது வழங்குகிற இந்த பணியைத்தான் ஊருணி என்கிற அமைப்பு செய்து வருகிறது. ஒரு தமிழ் எழுத்தாளர்களுடைய மகன் வேறு எப்படி சிந்திக்க முடியும்? இலக்கியத்துக்கு இருக்கிற சக்தி அவருடைய ஜீன்ஸ்லே அவருக்கு வந்திருக்கும். இந்த சிந்தனை அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் வந்த இந்த சிந்தனைக்கு வாழ்த்து சொல்லி பாரதியினுடைய ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் நடிக்கிறேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டு, மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே, ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்தித்தாள், செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் ஏதினோம் என்று பாரதி இன்றைக்கு இருந்தால் இந்த ஊருணி அமைப்பை கொண்டாடி இருப்பார். திரும்பவும் ஊருணி நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு என்ற திருக்குறளை தொட்டு ஊருணி என்ற அழகான தமிழ் பெயரை வைத்ததற்காக மறுபடியும் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மிகவும் நன்றி. அடுத்ததாக அன் ஆர்கனைஸ் செக்டாரில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருது வழங்குவது. Calling Mrs. Mohamiga and Mrs. Adi Lakshmi, ma'am to speech. They are the jury members for unorganized sector.
இன்கார்னேஷன் அலர்ட் வி கேர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர் கிளினிக் பெண் என்ற விருதை வெல்கிறார். Thank you everyone for watching.